நாமடிக்கும் ஊட்டு இங்கு தாளவில்லையே. வணக்கம், நான் உங்க மதுபாலாஜி பேசுறேன். இன்னைக்கு பூம் பூம் பேல மேரேஜ் மெடின் சொல்லோட செகண்ட் எபிசோட் நீங்க பார்க்க போறீங்க. போன எபிசோடுக்கு ரொம்ப நல்ல வரவேற்பு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க. அதே மாதிரி இந்த எபிசோடையும் எல்லாருக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ப்ளீஸ் வாட்ச் தி எபிசோட். ஹாய் முத்து, வாப்பா மாது எப்படி இருக்கிற? என்ன மாது, காலங்காத்தல் லீவ் ஓட்டின் இருக்க, உன் தலையில நீயே முடிய பிச்சு போடுற, என்ன விஷயம்? பாத்தியா சலூன் எப்படி இருக்குதுன்னு? இப்ப என் நிலைமையே சரியில்லைப்பா. ஒரு காலத்துல ஜே ஜேன்னு கும்பல் இருந்த சலூன் இது. சொன்னா நீ நம்ப மாட்டேன், அப்பெல்லாம் கூட்டத்தை சமாளிக்க நான் டோக்கன் சிஸ்டம் எல்லாம் வச்சிருந்தேன். அப்ப கட்சியா டோக்கன் வாங்கின ஆளு முதல்ல வரும்போது கிராப் மட்டும் வெட்டிக்கணும் தான் வருவான். அவன் டர்ன் வரதுக்குள்ள அவனுக்கு தாடி மீசை எல்லாம் வளர்ந்துடும். கிராப்போட சேர்த்து ஷேவிங்கும் பண்ணி விடுங்க அம்மா. இப்ப பாரு சலூன் எப்படி இருக்குதுன்னு. முடி வெட்டுற இடத்துல மயிருக்கா பஞ்சம் அப்படிங்கிற பழமொழி தப்பா போயிடக்கூடாதே, அதுக்காக டெய்லி என் தலையில இருந்து ரெண்டு முடிய பிச்சு போடுறேன். சலூன்லதான் முடிக்கு பஞ்சம்னா, இங்க வரவன் தலை அத்தனையும் மொட்டையும் சொட்டையுமா இருக்குது முத்து. இப்ப காலம் ரொம்ப மாறி போச்சு. அப்படியா? அதுக்கு தகுந்த மாதிரி நீ உன் கடையை மாத்திக்கணும். என்ன செய்யணும்ன்ற? நீ முதல்ல வாசல்ல ஒரு போர்டு போட்டிருக்கேன், அதை கைட்டு சைக்கிள். நல்லா தானே இருக்கு முத்து, முடி வெட்டும் நிலையம். முத்து நல்லா தானே இருக்கு, ஆனா அந்த முத்துங்கிற இடத்துல ஹேமமாலினி வச்சு பாரு. எப்படி அப்படியா? ஹேமமாலினி முடி வெட்டும் நிலையமா? ஹேமமாலினி ஹேர் டிரெஸ்ஸர்ஸ். எனக்கு ஒரு பயங்கரமான டவுட் சொல்லு. முடி வெட்டிக்க போறது என்னமோ ஆம்பளைங்க. ஆமா, ஹேமமாலினி பொம்பளை. தோதாவே வல்ல ஆம்பளைங்க முடி வெட்டிக்கிறதுனால கடைக்கு பொம்பளை பேர் வைக்க கூடாதா? இவ்வளவு சொல்ற நாயுடுங்கிறவர் யார், ஒரு ஆம்பளை தானே? ஆமா. அப்ப நாயுடு காலுக்கு ஆம்பளைக்கு என்ன சம்பந்தம்? அப்படி வர நீ, அப்படி வர நீ. அப்போ பொம்பளை பேரை வச்சா கவர்ச்சிகரமா இருக்குங்கிற? அதான் ஏமாது. எதுக்கு இந்த தெரியாத ஹேமாமாலினி பேரு? பேசாம நம்ம ஆத்தா பேரு வச்சிட வேண்டியது தானே? சொல்லவே இல்லையே. நம்ம ஆத்தா பேரு என்ன? அங்காள பரமேஸ்வரி. அங்கு செல்லும், அங்கு முடித்திருத்தனும். இப்ப என்னமோ புச்சா சொல்றாங்களே, நீயோ நீயோ அங்கு யார் டேஸ். நல்லா இருக்குமா? நல்லா இருக்குது. ஆனா அப்படி வைக்கும் போது நீ உன் தொழிலை மாத்திக்கிறோம். இவ்விடம் முடித்திருத்தப்படுங்கிறதுக்கு பதிலா இவ்விடம் வேப்பல எடுக்கப்படும் மாத்துக்க. இந்த கிண்டல் தானே ஓனாங்கிறது. பாத்தியா பாத்தியா, உன் கூட பேச்சு குத்துல உனக்கு காலேஜுக்கு பயங்கரமா டைம் ஆயிடுச்சு. கப்பால்னு சேர்ல கொஞ்சம் ஃபாஸ்டா கட்டிங் முடிச்சிடுறேன். நீ நிதானமா உட்கார்ந்தாலே ஒரு மாதிரி பண்ணுவேன். நான் கப்பால்னு உட்காந்தேன் அடையாளமே தெரியாது. ஒரு 5 minutes வெயிட் பண்ணு, காலேஜ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அப்ப நான் கப்பால்னு பழைய வேலையே தொடர்ந்துக்கிறேன். முத்து வாங்க. எல்லாருக்கும் தெரியுமே. சலூனுக்கு வரசல்ல கூட என் கையிலயே பெட்டு வைக்கிற ஆளாச்சே நீ. ஆமா ஆமா ஆமா, இந்த மீச குருந்தாடி இது என்ன பெட்டு? தலையெழுத்துரா முத்து, போன மாசம் ஆபீஸ்ல ஃப்ரெண்ட் ஒருத்த சும்மா இல்லாம ஏண்டா பத்மநாபா நான் கால மூக்க தொடிவான்னு எங்கிட்ட பெட்டு கட்டினான். தொட்டுட்டீங்களா? மேல ஒருத்தோட லட்சலா இருந்ததுதான் மிச்சம். எனக்கு என்ன தைரியம்னா, சப்போஸ் என்னால நாக்கால மூக்க தொட முடியாட்டி கூட என்கிட்ட பெட்டு வச்சா மாதிரி ஃப்ரெண்டு அவனாலையும் டெஃபினட்டா தொட முடியாது. ஏன்னா அவனுக்கு முகத்துல ரெண்டு பயங்கரமான ப்ராப்ளம். ஒன்னும் தொடறதுக்கு மூக்கே கிடையாது, அவ்வளவு சப்ப. அப்படியே அவன் தொட நினைச்சா கூட அவனால முடியாது. ஏன்னா அவனோட வெளிநாக்கே உள்ளாக்கு சைஸ் தான் இருக்கும் தம்மா தூண்டுக்கு. அப்புறம் எப்படி பெட்ல தோத்தீங்க? படவா ராஸ்கல். அவன் என்ன தெரியுமா பண்ணா, அவன் நாக்கால என் மூக்க தொட்டுட்டு நாக்கால மூக்கத்தானே தொடணும். நீங்க யார் நாக்கு யார் மூக்கு சொல்லலையேங்கிறான். பெட்ல தோத்துட்டேன், அதான் கண்டிஷன் பிரகாரம் இந்த மீச. அப்ப இந்த குருந்தாடி சாதாரணமா எல்லாருக்கும் நாக்குல சனிம்பா. ஆமா, எனக்கு நீங்க நாக்கு மூக்கு ரெண்டுத்தையும் சனி. ஐயோ, பெட்ல தோத்தன பெசாம திரும்பி வந்திருக்க வேண்டியது. பக்கத்து ஆபீஸ்கார நாகராஜன் உத்தர பார்த்தேன். சரி, நாகராஜன் கிட்ட இதே பெட்ட வைப்பான் வச்சா. அட, சப்போஸ் நாகராஜனால நாக்கால மூக்க தொட முடியலன்னு வச்சுக்கோயே, என் ஃப்ரெண்ட் பண்ண மாதிரி என்ன கால நாகராஜ மூக்க தொட்டுலான்னு ஒரு ஐடியா. ஈஸி தானே? என்ன ஈஸி தானே? நாகராஜன் கிட்ட நாக்கால மூக்க தொட முடியுமா நான் கேட்டு முடிக்கல. மூக்க என்ன சார் மூக்க? நெத்தியே தொடுவேற நாக்க நெத்தி வேற கொண்டு போய் தொட்டுட்டு
பழையபடி பாய சுற்ற மாதிரி சுற்றி லவகர வாயில போட்டு நீ நாகராஜன் நாக்க பார்த்தா ஆடி போடுவ. இவ்வளவு பெருசுடா, தரையெல்லாம் புரண்டுடா. அவனுக்கு நாகராஜன் நாக்குராஜன் பேர் வச்சிருக்கலாம். அப்ப இந்த தாடி மீச எல்லாத்தையும் எடுத்துட்டுமா? வேற எதுக்கு இங்க வந்துருக்க? இடம்டா. ரொம்ப அழகா இருக்கியா, உன்ன மாதிரியே இல்ல. ரொம்ப அழகா இருக்கிற முத்து, இதை விட பெருசா துணி உன கிடைக்கலையா? ஏன் இல்ல? இப்ப நீ துணி சுத்திரத்தை பார்த்தா ஷேவ் பண்ணி விடுற மாதிரில, ஏதோ அனாத பணத்தை மார்ச் வரைக்கும் பிரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கு. என்ன கண்டாது இவ்வளவு பெரிய துணி? இந்த கிண்டல் தானே வாணாங்கிறது. கத்திய தீட்டின்னு வந்து உன்ன கவனிச்சுக்கிறான். அது ஒரு தைரியம்டா, கத்தி கையில இருக்கு. ஹலோ ஹலோ, என்ன சார் உங்களை அப்படி ஐயனார் சிலையாட்ட உட்காந்து வச்சுட்டு முத்து உள்ள என்ன பண்ணிட்டு? கத்தி கொண்டு வர போயிருக்கா. கத்தியா? எதுக்கு? என்ன கண்டம் தொடமா அப்படி கறி பண்ணி சாப்பிட அறிவு கட்டவன கத்தி எது கொண்டு வாங்க? ஷேவ் பண்ணி விடதான். இட்ஸ் ஓகே. பை தி வே மாது, கிளாட் டு மீட் யூ. கையை குலுக்க கொடுத்தா நீங்க திருப்பி கையை குலுக்கணும், அதுதான் பேசிக் டீசன்சி. அறிவு இல்லாம பேசாத. இப்ப என் கை எங்க இருக்குன்னு எனக்கே தெரியாது. பாவி பைய போற துணியை பார்சலாட்ட சுத்தி விட்டு போயிருக்கான். விளையாடுறியா நீ? அப்படி அவசியம் கையை குளிக்கத்தான் ஆகணும்னா நீயே தேடி கண்டுபிடிச்சுக்கோ. இல்ல பரவாயில்ல மது, இப்ப டோன்ட் மைண்ட், ஒரு ஸ்மால் ஆப்ளிகேஷன் சொல்லுங்க. ஒண்ணு இல்லப்பா, இந்த மூக்குக்கும் நெத்திக்கு நடுவுல சில்மிஷமா அரிக்கிறது, கொஞ்சம் சொரிஞ்சு விட. படுபாவி பய முத்து கையிருந்து கபோதியாகிட்டான். என்ன சனூனுக்கு வரும்போது தனியா வராதிங்க, கூடவே ஒரு பையனை கூட்டிட்டு வாங்க, சொரிஞ்சு விட சௌரியமா இருக்கும். மாது தம்பியா, அப்படியே குந்தின்னு இருங்க சார். தம்பி பேரு மாது. சரி, நம்ம கடையில ரெகுலர் கஸ்டமர் மாது. ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணு. இல்ல பரவாயில்ல சார், ஒரு வழியா முடிச்சுட்டு வந்துடுறேன். ஏய், கையில கத்தி வச்சு கண்ணா பிரான் பேசாதரா. ஆமா, அதெல்லாம் போட்டோம். என்ன படிச்சிருக்க? நான் எங்கங்க படிச்சேன்? பிறந்ததுல இருந்து கத்தியும் கைமா தான் இருக்கிறேன். ரொம்ப அவசியம். தள்ளி நில்லு மூதேவி, உன்ன கேட்கல அவனை கேட்டேன். நானா சார்? பிஎஸ்சி பிசிக்ஸ். பிஎஸ்சி பிசிக்ஸ் எந்த இயர்? 3rd இயர். எத்தனாவது இயர்? ஏகப்பட்ட காரியங்கள் வந்துருது. முதல்ல இந்த பொம்பளைங்க காலேஜ் எங்க இருக்கு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே 3 வருஷம் ஆயிருது. இந்த காலத்து பசங்க காலேஜுக்குள்ள காலடி வச்ச உடனே கத்துக்கிற முதல் பாடம் லவ் தான். ஏன் சார் காலேஜ்னு ஒண்ணு அனாவசியமா பேசாம இந்த பாடத்தெல்லாம் ஸ்கூல்லயே சொல்லி முடிச்சிடலாமே? என்ன கேட்டா அதான் சொல்லுவேன். அதான் ஒண்ணு எவனும் கேட்கல. ஏன் சார் தெரியாமதான் கேக்குறேன். ஏதோ காலேஜ்ல படிக்கிற பசங்க நாலு பேர் லவ் பண்றதுனால படிக்கிற பசங்க எல்லாருமே லவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றது தப்பு இல்ல? இதுவும் கரெக்ட் தானே. காலேஜ்ல படிக்கிற பசங்க எல்லாரும் லவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றது தப்பு? கரெக்ட், நான் சொன்னது தப்புதான். காலேஜில் படிக்கிற பசங்க எல்லாருமே லவ் பண்ணுவாங்க சொன்னது தப்பு தான். நிறைய பேர் படிக்கிறதுக்கு போறாங்க, இந்த மாதிரி மூதேவிங்க காலேஜுக்கு சைட் அடிக்கிறதுக்குன்னே போறதுங்க. ஏன் சார் தெரியாம தான் கேட்கிறேன். லவ் பண்றது தப்பா? சாதாரண தப்பு இல்ல, குத்தம், நம்பிக்கை துரோகம். நம்பிக்கை துரோகம் சார்? நாம லவ் பண்ற பொண்ணு நடுத்தரில் விட்டு போனாதான் நம்பிக்கை துரோகம். நீங்க லவ் பண்றதே நம்பிக்கை துரோகம்ன்றீங்க? உங்க அப்பா ஆகி உன்னை சீராட்டி தாளாட்டி படிக்க வச்சு பெரிய வச்சுக்கோங்க, நீ எவ்வளவு லவ் பண்ணி இழுத்துட்டு ஓடிடுவ, இது உங்க அப்பா அம்மாவுக்கு பண்ற நம்பிக்கை துரோகம் இல்லையா? அர்த்தம் இல்லாம பேசாதீங்க சார். எப்படி நான் எவ்வளவு ஒத்தி தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்? நான் கல்யாணம் பண்ணிக்க போற அந்த எவ்வளவு ஒத்தி என் மனசுக்கு பிடிச்ச ஒத்தியா இருக்கிறதுல என்ன தப்பு? சரி சரி, உன் மனசுக்கு அவ்வளவு ரொம்ப பிடிச்சிருக்கு. சப்போஸ் உங்க அப்பா அம்மாவுக்கு அவ்வளவு பிடிக்கல, அப்ப நீ என்ன பண்ணுவ? வாட் வில் பீ யுவர் ரியாக்ஷன்? கம் ஆன் டெல் மீ. நல்லா இருக்குது இங்கிலீஷ். என் மனசு குடிச்ச பொண்ணா கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன ரைட் இருக்கு? ஐ வில் மேரி தட் கேர்ள். இவ்வளவு சொல்றீங்களே சார், நாம கும்பிடுற பாதி தெய்வம் லவ் மேரேஜ் தான். வை யூ டேக் லாட் முருகா? முருகர் வள்ளிய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி காட்டல? முருகனடியும் ஒன்னா முருகர் மயில் மேல ஏறி பறப்ப, கிண்டி பார்க்க மயில் இருக்கு, ஒரு தடவை ஏறி குந்தி காட்டு பார்க்கலாம். முருகருக்கு 12 கை, கண்ணா பின்னால் உலகாயாவ. அர்த்தம் இல்லாம பேசாதீங்க சார். எங்களுக்கு காலேஜில் இங்கிலீஷ்ல ரோமியோ அண்ட் ஜூலியட்னு ஒரு பாடம் இருக்கு. இருக்கட்டும். அதே மாதிரி தமிழ்ல அம்பிகா அமராவதி பாடம் இருக்கு.
படிக்கிற பசங்களுக்கு காதல் கதைகளை பாடமா வச்ச பண்ண முட்டாளா மகா புச்சாலி. ஏவச்சான் யோசிச்சு பாத்தியா, தம்பி அம்பிகாபதி அமராவதி மாதிரி லவ் பண்ணாத, லவ் பண்ண அப்புறம் கடைசியில் அம்பிகாபதி அமராவதி மாதிரி க்ளோஸ் ஆயிடுவ. அம்பிகாபதி அமராவதியோட சாவு உனக்கு ஒரு பாடம். ரோமியோ அண்ட் ஜூலியட் டெத் இஸ் எ லெசன் டு யூ அப்படின்னு உங்களை வார்ன் பண்றான்டா சார். காதலை பத்தி உங்களுக்கு என்ன சார் தெரியும்? எனக்கு என்ன தெரியாதுங்க, காதல்ங்கிறது ஆடம் அண்ட் ஈவ் காலத்துல இருந்தே இருக்கு சார். வை ஆதாமே ஏவால லவ் பண்ணா, ஆதாம் ஏவால தான் லவ் பண்ண முடியும். ஏன்னா அந்த காலத்துல அவங்க ரெண்டு பேரும் தான் இருந்தாருங்க. ஆனா உருடா முத்து, இந்த காலத்து பசங்களை கெடுத்ததே பெத்தவங்க தான். பெத்தவங்க மட்டும் ஒழுங்கா பார்த்து வளர்த்துருந்தாங்க, இந்த பசங்க நம்ம தறி கட்டாலே மாட்டாங்க. என்ன திரும்பி லவ் பண்ண வைக்கிறேன்? ஒரு பொண்ணு இருக்குது. பொண்ணு இருக்குதா? ஒரே வருஷம், ஒரே வருஷத்துக்கு நான் அவளை லவ் பண்ணி அவளை என்ன திரும்பி லவ் பண்ண வைக்கிறேன் சார். மாது, சாருக்கு ஒரு பொண்ணு இருக்குதுன்னு தான் தெரியும், அதுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா அந்த கதையெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. கல்யாணம் ஆயிருக்கு மேடா, முத புருஷனை விட்டுட்டு எங்கூட ஓடி வைக்கிறேன். கொண்டு இருக்கான்னு கேட்டா இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. எனக்கு ஜானகின்னு ஒரு பொண்ணு இருக்கா, ஸ்ரீவத்ச கோத்திரம், பரணி நட்சத்திரம். உனக்கு நான் 1 இயர் டைம் தரேன்டா, இன்னும் ஒரு வருஷத்துக்கு அவள் ஜாதகத்தை கையால் நான் தொட போறதுடா. டேய், நீ அந்த ஒரு வருஷத்துக்கு அவளை நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி காட்டா பாக்கலாம். சப்போஸ் நான் அவளை லவ் பண்ணி அவளை என்ன திரும்பி லவ் பண்ணிட்டா? என் பொண்ணை நீ லவ் பண்ண போற, அச்சா உன்ன அவ திரும்பி கூட பார்க்க மாட்டான். அட சப்போஸ் நீ லவ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயே, உங்க ரெண்டு பேர் கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தி காட்டுறேன்டா. எப்படி சாதாரண கல்யாணம் இல்ல, கல்யாணத்தை ஓஹோ நடத்தி காட்டுறேன். புத்து கேட்டுக்கோ, ஜான்வாஸ்துக்கு லால்குடி, அடேக்கப்பா முகூர்த்தத்துக்கு குன்னகுடி, ஐயோ ரிசப்ஷனுக்கு மொடாக்குடி, ஐயோ ஒத்தி விட்டுற. சப்போஸ் இந்த பெட்ல நீ தோத்துட்டேனா? யார் நானா? அது சத்தியமா நடக்க போறது இல்ல. அப்படி சப்போஸ் இந்த பெட்ல நான் தோத்தேனா, நீங்க என்ன சொன்னாலும் அதை செய்ய நான் தயாரா இருக்கேன். நான் என்ன சொன்னாலும் ஓகே. சப்போஸ் இந்த பெட்ல நீ தோத்துட்டேனா, உன் தலைய நல்லா மழமழன்னு மொட்டை அடிச்சுட்டு புத்து புத்து சிரிக்காத, நீதான் மொட்டடிக்கணும். தலையை நல்லா மழமழன் மொட்டை அடிச்சுட்டு காவி வஸ்திரம் கட்டிட்டு காலம் பூரா பண்டாரமா தெரியணும். உனக்கு ஆயுசு வரைக்கும் கல்யாணமே கிடையாது. ஆனா ஒண்ணு என்ன, இந்த பெட்டு விஷயமா நம்ம மூணு பேரை தவிர வேற எவனுக்கும் தெரியக்கூடாது. அக்ரீட் 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 என்ன முத்து? அக்ரீட் அக்ரீட். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, இந்த பெட்டு விஷயமா நான் எடுக்க போற நடவடிக்கைகள்ல நீங்க என்ன ஒரு மூணாவது மனுஷனா தான் ட்ரீட் பண்ணும். புரியல? உதாரணத்துக்கு உங்க பொண்ணுக்கு வயலின் ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்க, நான் உங்க எதிரிலேயே உங்க பொண்ணு கிட்ட நான் தான் லால்குடி ஜெயராமன் சொல்லுவேன். நீங்க உடனே பாஞ்சு இதெல்லாம் புழுதுன்னு சொல்லக்கூடாது. நீ லால்குடி ஜெயராமன் தான் சொல்லு, இல்லாட்டி வாணி ஜெயராம் தான் சொல்லு. என் பொண்ணு இதெல்லாம் நம்ப மாட்டாப்பா. இந்த பெட்டை நீ டெஃபினட்டா தோக்க தான் போற. பாப்போம். நீ என்னடா தேதி? அக்டோபர் 16. அடுத்த வாரம் தீபாவளி ஆச்சே. அடுத்த வருஷம் சார் வீட்டுல எனக்கு தலை தீபாவளிடா. வாஸ்தவம் தான், அடுத்த வருஷம் உனக்கு தலை தீபாவளிதான். முத்து கையால உன் தலையை நல்லா மழமழன்னு வைக்க போறா. பயங்கரமான மொட்ட தலை தீபாவளி. செவத்தியா மாட்டிக்கிறான் பாத்துவோம் சார். மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன் சொல்லுவாங்க. சோ வாட் ஃபார் எ சேஞ்ச், மை மேரேஜ் இஸ் மேட் இன் சலூன். இந்த சீனை பாத்தீங்களா, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சீன் இந்த நாடகத்தில். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி வந்து ஒரு யங்ஸ்டர் வந்து ஒருத்தரை சேலஞ்ச் பண்ணி உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து அது ஒரு பெருசாக பேசப்பட்ட காலம் அது. அதுவும் ட்ராமா ஆரம்பித்து ஒரு ரெண்டாவது சீனில் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு சேலஞ்ச் வருது, உன் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி காட்டுறேன் உன்னால் முடியாதுரா அப்படின்னு சொல்கிறது ரொம்ப பெரிய லெவலில் அது வரவேற்பு கிடைச்சிது. இந்த ட்ராமாவோட சக்ஸஸுக்கு காரணமே இந்த சீன் தான். ரொம்ப அற்புதமான சீன், வெரி வெல் ரிசீவ். இன்னைக்கும் நான் 1982 போட்டோம், இன்னைக்கும் அந்த சீன் முடிஞ்ச உடனே ஆடியன்ஸில் எத்தனை பேர் இருந்தாலும் அது வந்து கிளாப்ஸ் கிடைக்கும். அங்கே தான் டைட்டில் அனௌன்ஸ் பண்ணிட்டு வச்சுருந்தோம் நாங்கள், இப்போ அங்கே தான் இருக்குது டைட்டில் அனௌன்ஸ் பண்ணிட்டு. இது முடிஞ்ச உடனே கிரேசி கிரேசி பிரசன் மேரேஜ் மேட்னு சொல்லணும் அப்படிம்போ, அப்படி ஒரு அப்ளாஸ் கிடைக்கும். அது காரணம் தான் அந்த சீனோட பலம் அது. இந்த பர்டிகுலர் காட்சி நாங்கள் எடுத்தது வந்து ஒரு ஸ்டூடியோவில் ஒரு மேக்கப் ரூமு, எங்களுக்கு அன்றைக்கி வந்து வேறு இடமே கிடைக்கல, என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தோம். அப்போ ஒரு ஸ்டூடியோவில்
ஒரு மேக்கப் ரூம் ஒன்று கிடச்சிது. அது ரொம்ப ஒரு ஒஸ்தியான மேக்கப் ரூம், எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருக்கிற ஒரு ரூமு. பட் ஆனால் என்ன கண்டிஷன் கொடுத்தாங்கன்னா, 2 மணி நேரத்தில் நீங்கள் சீனை முடிச்சுட்டு போயிடணும், அதுக்குள்ளே ஷூட்டிங்கை முடிச்சிடணும் அப்படின்னாங்க. ஸோ இட் வாஸ் எ பிக் சேலஞ்ச். எங்கள் கேமராமேன் வந்து ஏவி பாஸ்கர்னு. ஸோ காந்தன் என்ன சொன்னால், காந்தன் தான் டைரக்டர், காந்தன் சார் நீங்கள் கையில் வச்சுட்டு ஷூட் பண்ணால் தான் இந்த சீன் பண்ண முடியும் நம்மளால். ஏன்னா உள்ளே ரொம்ப பேர் நிற்க முடியாது, ஆர்டிஸ்ட் 3 பேர், டைரக்டர், கேமராமேன், அவ்வளோதான் நிற்க முடியும். மற்றவங்களாம் லைட் பண்ணிவிட்டு லைட்மேன்லாம் வெளியில் போயிடணும். அந்த மாதிரி ஒரு கீக்கடமான ஒரு இடம், அந்த மாதிரி இடத்துல கையில் ஷோல்டரில் கேமரா வச்சுட்டு கம்ப்ளீட்டாக இந்த சீன் ஃபுல்லாக எடுக்கப்பட்டது. இந்த கம்ப்ளீட் சீன் ஒன்றை தீக்கிறேன்னா, எங்களுக்குலாம் டைலாக் வந்து பைஹார்ட்டாக தெரியும். பை த டைம் நாங்கள் கிட்டத்தட்ட 500-600 அப்பவே போட்டுட்டோம். ஸோ அதனால் எங்களுக்கு நடிக்கிறது அவ்வளோ கஷ்டமாக தெரியல. ஒன் திங், அந்த கேப் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், கேமராக்கு தகுந்த மாதிரி நம்ம முகபாவம் கரெக்டாக போகணும், அது ஒன்று தான் பார்க்கணுமே தவிர, மற்றபடி எங்களுக்கு டைலாக்ஸ் வேர் வெரி கான்ஃபிடெண்ட், ஒன்றும் ப்ராப்ளமே இல்லாமல் இருந்தது. அதனால் 2 மணி நேரம் எங்களுக்கு கொடுத்தாலும் நாங்கள் 1.5 மணி நேரம், 1.5 மணி நேரத்தில் நாங்கள் சீனை முடிச்சுட்டோம். முடிச்சுட்டு நாங்கள் வெளில வந்தாச்சு, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடித்தோம் இந்த சீனை. ஸோ இது வந்து அந்த ட்ராமாவுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டான ஒரு சீனு. இன்றைக்கும் எங்கே போட்டாலும் இந்த சீன் வந்து கரகோஷமாக போகும், அப்படிப்பட்ட ஒரு சீன். இன்ஃபேக்ட் இந்த ட்ராமா தான் எங்களுக்கு வந்து, இந்த பர்டிகுலர் சீன் தான் நான் சொல்லுவேன், கிரேசி கிரியேஷன்ஸை ட்ராமா ஃபீல்டில் நிலைக்க வச்சது இந்த பர்டிகுலர் சீன் தான். தேங்க்யூ வெரி மச் ஃபார் என்ஜாயிங். கைண்ட்லி லைக் இட், ஷேர் இட் அண்ட் சப்ஸ்கிரைப் இட். அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வர்டா. Boom, 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 bo